நான் சுமார் ஒரு 10 ஆண்டுகளாக இந்த டாக்டர் விஜயராகவனுடைய இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். காரணம் வந்து கேன்சர்னாலே அது வந்து உயிரை போக்கக்கூடிய நோயின்னு சினிமா நாடகம் போன்ற பல விஷயங்களாக சொல்லி பல ஆண்டுகளாக தவறான ஒரு கருத்து. அந்த கருத்தை நான் அது ஏதோ தப்பாக பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு பிராயச்சித்தமாகவாது இருக்கணும் அப்படின்ட்டு சினிமா துறையிலேருந்து நம்ம வந்து இதை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிறோம். காரணம் வந்து கேன்சர் வந்தவர்கள் என்னுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்க எனக்கு தெரிந்த நண்பர்களே அது க்யூர் ஆகி 25-30 வருஷம் ஹெல்த்தியாக வாழ்ந்தவர்கள்லாம் இருக்காங்க, வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். என்னன்னா பல கேன்சர் சென்டரில் கைவிடப்பட்டவர்களை இங்கே டாக்டர் விஜயராகவன் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு குறைந்த பணத்தில் அவர் வந்து அதை சரி பண்ணி அனுப்புகிறார். அதுதான் முக்கியம். முதல்ல வந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மனோதைரியத்தை கொடுத்து இது ஒன்றும் உங்கள் உயிரை போக்கக்கூடிய நோய் இல்லை, உங்களை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஃபிடென்ஸை கொடுத்து பண்ணுறாரு. இந்த ரோஸ் டேயுடைய முக்கியமான ஒரு விஷயமே என்னென்னா, இதுவரைக்கும் கேன்சர் நோய் வந்து குணமானவர்கள்லாம் இங்கே வந்து நாங்கள்லாம் குணமாயிட்டோம் நல்லபடியாக இருக்கோம், அதனால் நீங்கள்லாம் பேஷண்ட்ஸ் பயப்பட வேணாம், நீங்களும் நல்லபடியாக குணமாயிடுவீங்க. ஏன்னா அதுதான் பெரிய எக்ஸாம்பிள். ஏன்னா குணமானவர்கள் வந்து சொல்லணும், ஒரு டாக்டர் சொல்கிறார் கூட இருக்கிறவங்க சொல்கிறாங்கங்கிறத விட அந்த நோய் தாக்கி அதிலிருந்து மீண்டு வந்தவர்கள் சொல்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுதான் இந்த ரோஸ் டே, இந்த கேன்சரில் குணமானவர்கள் மீண்டு வந்தவர்களுடைய இந்த தினத்தை கொண்டாடுவது தான் இந்த செப்டம்பர் 22ஆம் தேதி. இது வந்து எத்தனை வருஷம் நடந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக இதில் கலந்து கொள்வேன். ஏன்னா இந்த மாதிரி விஷயத்தை தான் பொதுமக்கள் ஆதரிக்கணும். நமக்கு வந்தால் அப்போ பேசிக்கலாங்கிறது கூட வந்தவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறது. எப்போதுமே நோயாளிகளுக்கு மருந்தை விட நாம் கொடுக்கக்கூடிய அன்பும் ஆதரவும் தான் அவங்களுக்கு பாதிக்கு மேலே குணப்படுத்தும். மருந்து பாதி தான் குணப்படுத்தும், அதுக்கு மேலே வந்து நம்ம லவ் அண்ட் அஃபெக்ஷன் அதுதான் குணப்படுத்தும். அதை வந்து நமக்கு வந்து டாக்டர் விஜயராகவன் மூலமாக இந்த தொண்டு செய்வதற்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு மீண்டும் டாக்டர் விஜயராகவனுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்லணும். வருஷம் 22 செப்டம்பர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பேட்டர்சன் கேன்சர் சென்டரில் 2004 ஆரம்பித்தோம். இது எங்களுடைய 18வது ப்ரோக்ராம். இந்த வருஷம் மட்டும் இல்லை, ஈவன் சண்டேயில் வந்தால் கூட நாங்கள் அந்த ப்ரோக்ராமை விடாமல் நடத்திட்டு தான் இருக்கோம். இந்த ப்ரோக்ராமுடைய மெயின் ரோல் என்னென்னா, ஏற்கனவே வைத்தியமாகி குணமானவர்கள் அம்பாசிடர்னு நாங்கள் சொல்லுவோம், அவர்கள் வந்து இப்போ வைத்தியத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற நாளாக தான் பார்க்குறோம். ஒரு பாசிட்டிவ் லைன் ஆஃப் திங்கிங் இல்லாமல் இது சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. அவர்களோட அனுபவத்தை அவங்க விளக்கும் பொழுது முக்கியமாக அந்த என்விரான்மெண்டல் க்ரைட்டீரியனை பற்றி அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எல்லோரும் சேர்ந்தால் தான் இது ஒரு டீம் எஃபெக்டாக தான் வரவே முடிய, தனித்தனியாக பண்ண முடியாதுங்கிறத பற்றி அவங்க அழுத்தி சொல்லுவாங்க. அதுதான் இதை நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்தாகவும் பார்க்குறோம்.